அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒன்றின் பெருமையை அல்லது முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டுமென்றால் அந்த ஒன்றை நாம் தொலைத்திருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. என்றால் தொலைந்து போன ஒன்று கிடைக்கின்ற பொழுதுதான் அது இல்லாத பொழுது அதனுடைய தேவை எவ்வளவு பெரியது என்பதை நாம் மிக எளிமையாக உணர்ந்து கொள்ளலாம். இருக்கின்றவரை அதனுடைய அருமை அல்லது அதனுடைய பயன் அல்லது அதனுடைய விளைவு நமக்கு தெரிவது கிடையாது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு மிக அழகாக இன்றைய நற்செய்தியிலே ஒரு ஓமையின் வழியாக கூறுகின்றார். வழி தவறிய ஓர் ஆடு என்ற அந்த ஓமையின் வழியாக மிக அழகாக எடுத்து இயம்புகின்றார். பிரியமானவர்களே, இந்த ஓமையிலே ஆண்டவர் இயேசு இரண்டு விதமான மகிழ்ச்சிகளை குறிப்பிடுகின்றார், மகிழ்ச்சி நிலைகளை குறிப்பிடுகின்றார். முதல் நிலை மகிழ்ச்சி என்பது இருப்பதன் மகிழ்ச்சி. இருப்பதன் மகிழ்ச்சி என்றால் ஓமையை பொறுத்தவரையில் 99 ஆடுகள் ஆயனோடு மலைப்பகுதியில் இருக்கின்றன, ஆகவே அவர் மகிழ்கின்றார். இவை வழிதவறி செல்லவில்லை, பத்திரமாக இருக்கின்றது, ஆகவே இருப்பதன் மகிழ்ச்சி. இரண்டாம் நிலை தொலைந்து போன ஒன்று கிடைப்பதன் மகிழ்ச்சி. அதாவது வழி தவறிய அந்த ஒரு ஆடை ஆயர் கண்டுபிடித்தவுடன் அவருக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி. அன்புக்குரவர்களே, இந்த இரண்டு மகிழ்ச்சி நிலைகளில் நமது மனித பார்வையில் பார்த்தால் இருப்பதன் மகிழ்ச்சியே நம்மளுக்கு மேலான மகிழ்ச்சியாக தெரியும். எடுத்துக்காட்டாக, வத்தி வாங்க வருகின்றீர்கள், கையில் 10 ரூபாய் சில்லறையோடு வருகின்றீர்கள், 1 ரூபாய் வர வழியில் எங்கேயோ விழுந்து விட்டது. நிச்சயமாக அந்தோணியார் நான் நவநாள் இன்று, ஆகவே தொலைந்து போனதை அவரும் மீட்டு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த உருவத்தையாவது வாங்கி வச்சு தொலைந்து போனதை அந்தோணியார்கிட்ட கேட்டால் கொடுத்துருவார் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற அந்த ஒரு பெண்மணி 1 ரூபாய் தொலைத்து விட்டார், மீதி 9 ரூபாய் இருக்கின்றது. வத்தி வாங்க முன் வருவாரா வரமாட்டாரா? நீங்கள் தான் சொல்லணும். வத்தி வாங்க முன் வருவாரா வரமாட்டாரா? பரவாயில்ல, அடுத்த வாரம் கொளுத்திக்கலான்னு விட்டு போயிடுவாரா? கண்டிப்பாக முன் வருவார். என்ன காரணம்? 1 ரூபா தானே, 9 ரூபா இருக்குல்ல, கொடுத்தா கண்டிப்பாக ஒரு வத்தி கொடுப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுதான் இருப்பதன் மகிழ்ச்சி. இதே அதே அம்மா 9 ரூபாய் கீழே தொலைச்சிட்டாங்க, 1 ரூபாயை கொண்டு வந்து வத்தி கேட்க முடியுமா அந்த அம்மா? நிச்சயமாக முன் வர மாட்டாங்க. ஏனென்றால் தொலைந்து போனது மிக பெரியது, இருப்பது மிக சிறியது. ஆகவே எப்பொழுதுமே நமது மனித பார்வையில் இருப்பதன் மகிழ்ச்சியே மேலான மகிழ்ச்சி. ஆனால் கடவுளின் பார்வையில் முற்றிலுமாக அது தவறானதாகும். ஆண்டவராக இயேசுவை பொறுத்தவரையில் இரண்டாம் நிலை மகிழ்ச்சி, அதாவது தொலைந்து போனதை கிடைப்பதன் மகிழ்ச்சியே அந்த முதல் நிலை மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சி என கூறுகின்றார். இதை இன்னும் நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 3 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். முதலாவது, ஆண்டவர் இயேசு ஏன் இதை வேறுபடுத்துகிறார் என்றால், முதல் காரணம், இந்த வேறுபடுத்தும் நிலை நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கணிதத்திற்கும் அல்லது கோர்வைக்கும் நேர் எதிர்மாறாக செல்கின்றது. கணிதத்திலே 99 பெரியதா 1 பெரியதா என்றால், நிச்சயமாக நாம் அனைவரும் 99 தான் பெரியது என கூறுவோம், 1 மிக மிக சிறியது என கூறுவோம். ஆனால் கடவுளின் பார்வையில் 99 மிக சிறியது, அந்த 1 மிக பெரியதாக இருக்கின்றது. ஏன், என்ன காரணம்? ஏனென்றால் அந்த 1 தொலைதலில் அல்லது தன்னையே தொலைத்தலில் அந்த 1 ஆகச்சிறந்ததாக முன் நிற்கின்றது. இரண்டாவது நிலையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அந்த தொலைந்து போன 1 நம்ம எப்படியெல்லாம் அலைகழிக்கிறது என்று பாருங்கள். முதலாவதாக, அந்த தொலைந்து போன 1 நாம் நினைத்து கொண்டே இருப்போம். இரண்டாவதாக, அதை நம்மை பயணம் செய்ய வைக்கின்றது. மூன்றாவதாக, அது நமது மனதை கவலையால் நிரப்புகிறது. நாம் அமரும் பொழுதும் சரி, எழும்பொழுதும் சரி, அல்லது சாப்பிட போகும் பொழுதும் சரி, அல்லது உறங்க செல்வதற்கு முன்பாகவும் சரி, எப்பொழுதுமே தொலைந்து போன அந்த 1 நமது மனதை எப்பொழுதுமே நிரப்பி நிற்கக்கூடியது. ஆகவே அந்த 1 மிக பெரியது. மூன்றாம் நிலையில் இதை நாம் இன்னும் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அந்த 99 எப்பொழுது நிறைவடைகின்றது? தொலைந்து போன அந்த 1 இணைகின்ற பொழுதுதான் அது 100 நிறைவு பெறுகின்றது. 99 மிகப்பெரிய தொகையாக இருந்தாலும், பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த 1 அங்கு இல்லை என்றால் அங்கு குறைவு இருக்கின்றது. எப்பொழுது அந்த 1 இந்த 99 இணைகின்றதோ அங்குதான் முழுமை நிறைவு இருக்கின்றது. ஆகவே கடவுளின் பார்வையில் தொலைந்து போன அந்த 1 மிக பெரியது.
எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும். தொடக்கத்திலிருந்தே தொலைந்து போன ஒன்று, தொலைந்து போன ஒன்று என்று நாம் கூறிக்கொண்டே இருக்கின்றோமே, அந்த தொலைந்து போன ஒன்று என்றால் என்ன, எதை குறிக்கின்றது? நாம் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்ட தயாரிப்பு காலத்திலே இருக்கின்றோம், திருவருகை காலத்திலே இருக்கின்றோம். அந்த 99 வேறு எதுவும் கிடையாது, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்ட தயாரிப்பு காலத்திலே நம்ம வீட்டில் கட்டுற ஸ்டார், வீட்டில் கட்டுற குடில், நாம் எடுக்கிற புதிய ஆடைகள், நாம் செய்கின்ற இனிப்பு பலகாரங்கள், பரிமாறிக்கொள்கின்ற உணவு பொருட்கள், அல்லது பலவிதமான கோவிலிலே முன் தயாரிப்புகள், எந்த திருப்பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதை முன்னதாகவே அமர்ந்து குடும்பத்தோடு எங்கு செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்தல், அல்லது ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டுமா, இவையெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய 99. தொலைந்து போன அந்த ஒன்று எது? தொலைந்து போன அந்த ஒன்று எது? கிறிஸ்து. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம், அதற்கு 99 வகையான ஏற்பாடுகளை தடபுடலாக செய்கின்றோம், மகிழ்வோடு இருக்கின்றோம். ஆனால் அந்த 99 நிறைவு செய்வதும், அல்லது நாம் அலைகழிக்கப்படாமல் இருப்பதற்கு அந்த தொலைந்து போன, நம்மில் தொலைந்து போன அந்த ஒன்று கிறிஸ்து. எப்பொழுது கிறிஸ்து நம்மில் இருக்கின்றாரோ அப்பொழுதுதான் அது நிறைவு பெறும், அதுதான் மேலான மகிழ்ச்சி. ஆகவே தான் நான் கூறினேன், 99 இருப்பதன் மகிழ்ச்சியை விட தொலைந்து போன ஒன்று, நாம் தொலைத்த ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் இணைகின்ற பொழுது, அந்த தொலைந்த அந்த ஒரு ஆட்டை நாம் தேடி சென்று இது என் மீட்பர் என நாம் கண்டுகொள்கின்ற பொழுது தான் உண்மையாகவே அது தொலைந்து போனதன் அந்த கிடைப்பதன் மகிழ்ச்சியை நாம் உணர முடியும். ஆகவே தான் ஆண்டவர் மிக அழகாக கூறுகின்றார், இருப்பதன் மகிழ்ச்சியை விட தொலைந்து போனது கிடைப்பதன் மகிழ்ச்சியே மிகச்சிறந்தது. ஆகவே திருவருகை காலத்தில் இருக்கக்கூடிய நாம், நம்மையே பல விதங்களில் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய நாம், கிறிஸ்து என்னில் இருக்கின்றாரா, கிறிஸ்து என்னில் வருவதற்கு நான் என்னை எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும், தயார் செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாக தியானிப்போம். இரண்டாவது, இந்த ஓமை மிக அழகாக கூறக்கூடிய மற்றொரு செய்தி, தொலைந்து போனது தொலைந்து போனது சரிதான், ஆனால் என்னிடம் தொலைந்து போனது என்பதை நான் முதலில் கண்டறிகின்றேனா என்பதை அறிந்தால்தான் தொலைந்து போனதை நான் தேடி செல்ல முடியும். இதுவரைக்கும் எனக்கு எதை தொலைத்தேன் அல்லது எது தொலைந்து போனது என்று தெரியாமல் நான் இருந்தேனே என்றால் நிச்சயமாக அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு பாதை கிடைக்காது. ஆகவே முதலில் தொலைந்து போனது எது என நாம் கண்டுபிடிக்க முன்வர வேண்டும். அது ஒரு சிலர் கூறினபடியே பாவசங்கித்தனமாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் கூறினபடியே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஏழை எளியவர்களில் தன்னையே வெளிப்படுத்திய இறைவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறிய உதவியாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகவே நான் எதை தொலைத்தேன் என்பதை கண்டறிந்தாலே போதும், தொலைந்து போனதை தேடி போவேன், தேடி போனதன் கிடைப்பதன் மகிழ்ச்சி எனக்கு மிக சரியாகவே கிடைத்துவிடும். ஆகவே இந்த திருவருகை காலத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஓமையை, தொலைந்து போன அந்த ஒரு ஆடு பாவி எனவும், 99 நேர்மையானவர்கள் எனவும் ஒரே சிந்தனையில் சிந்திப்பதை காட்டிலும், சற்று இந்த திருவருகை காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்று சிந்தனையில் நாம் ஆண்டவராகிய இயேசுவை பாதையில் நாம் சிந்திப்போம். ஆகவே தொலைந்து போன அந்த ஒன்று கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், அந்த கிறிஸ்துவை நான் தேடுபவராக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை நான் கண்டுகொள்பவராக இருந்தால் நலம். ஆமென்.